அதிமுக ஆட்சியில் சேலம் எட்டு வழிச்சாலை திட்டத்தை எதிர்த்த திமுக தற்போது அந்த திட்டத்தை செயல்படுத்த முயற்சிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். மாற்றுக் கட்சியைச் சேர்ந்தவர்கள் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி சேலத்தில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் பழனிசாமி, அதிமுக ஆட்சியில் நிறைவடையும் தருவாயில் இருந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார். இன்றைக்கு கூட திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள் நாம் எட்டு வழிச்சாலை கொண்டு வரும்போது வேண்டாம் வேண்டாம்னு தடுத்து நிறுத்தினாங்க. இப்போ அந்த துறையினுடைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு இன்னைக்கு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஆனோடனே அவர் இன்னைக்கு வேணுங்கிறார். கிராமத்தில் சொல்லுவாங்க, மாமியா உடைச்சா மண் குடம், மருமை உடைச்சா பொன் குடம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நாம் கொண்டு வந்தால் மோசம்னு சொல்கிறாங்க, அவள் கொண்டு வந்தால் சரின்னு சொல்கிறாங்க. இதற்கு ஏவா வேலு அவர்களே இந்த எட்டு வழிச்சாலை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார். திருவண்ணாமலையிலே போராட்டத்தை நடத்தினார்.